உலகத்திலேயே சிறந்த பாக்கியம் உடையவன் நீ ஒரு ஆள் தான். உக்கால கட்டி கொடுத்திய, ஆமா 5 லட்சம் செலவு பண்ணி கட்டி கொடுத்தல. பெண்ணே பெண்ணா போய் அப்படியே ஒரு நாள் அப்படியே கல்யாணம் ஆன உடனே காலையில வீட்டுக்கு அனுப்பின ஆம்பியா வீட்டுக்கு, ஆமா போய் அது 10 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துடுச்சு. இப்ப 20 வருஷமா அவங்க வீட்டுலதான் வாழுது. இன்னும் ஆம்பியா முகத்தை கூட பாக்கல. அது 3 ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கு. ஊரு பூரா உன குச்சின்னு காரி முடியுது. ஆமா இதெல்லாம் நான் வெளியே சொல்லுவனா? சரி ஆம்பளை பிள்ளை சொன்னா யாரு காசிக்கும்? நம்ம கூட இருக்கிறவன்டா நீ. ஆமா அத நான் வெளியே போய் சொல்லுவனா? உங்கெல்லாம் சொல்லாத, நம்மளுக்குள்ளதான் பேசுறேன். அந்த சொல்லகால யாரு நடந்தது? அது அப்பான்னு யார கூப்பிடுதுன்னு கேக்குறியா? அப்பான்னு உனதான் கூப்பிடுவோம். சமத்திலே இருவரும் ஒன்று கூடி கலந்தார்கள். ஒரு பிள்ளையானவன் பிறந்தான். ஒரு பிள்ளையானவன் இரண்டாவது ஒரு முனிவனாக ஒரு முனிவனாக எழுத்து விட்டான். எழுத்து விட்டால் அதர்வணங்களை கையாளக்கூடாது. என்ன அதர்வணங்களை கையாளக்கூடாது? கையாளக்கூடாது. சமபேத தான சதுர உபாயங்கள் தெரிந்து நீ ஒரு முனிவனாக உலகத்திற்கு பெரும் மூலம் கீர்த்தி வாங்க வேண்டும் அப்படி என்று ஜபத்திலே ஆழ்ந்து பெண்ணை பார்த்து காதல் கொண்டாய. இனி உனக்கு எந்த தவ வலிமையும் புகழும் இருக்கவே கூடாது. புகழும் இருக்கக்கூடாது அப்படி என்று சாபத்தை கொடுத்து சரி அவன் சாபத்தை கொடுத்தாலும் என்ன? ஆணும் பெண்ணாக கூடி கலந்தோம். கதிரவனை மறைக்க முடியவில்லை. மறைக்க முடியவில்லை. கதிரவன் உதைத்து விட்டான். கண்ணுக்கு தெரிந்தவன் என்ன செய்ய வேண்டும்? பகல் காலங்களிலே ஒன்னாக சேரக்கூடிய மிருகம், பகல் காலங்களிலே ஒன்னாக சேரக்கூடிய மிருகம், இருவரும் ஆடாக உருமாறினார்கள். இருவரும் ஆடாக உருமாறினார். ஆனா என்ன சொல்றாங்க நம்ம வாத்தியார்களா?
காமத்திலே சிறந்த விலங்கு மானுன்னு சொல்ற ஆணுன்னு சொல்றாங்க. எருமின் துருப்பும் எருமை உழைப்பும் காவியம் கூட்டிருப்பும் மானின் பார்வையும் ஆணின் பார்வையும். மானு எதுக்கு சிறந்ததுன்னா காட்டிலே அது என்ன செய்யும் மீது கொண்டிருந்தால் அது பாத்தியா காத வழி வரவழைக்கும் காத வழி வரவழை கூடும் வரவழை கூடும். கண்ணு எங்க இருக்கும் பார்வை வந்து கிழதான் தெரியும் மான் பார்வை மான் பார்வை. அதான் எதிர்க்கு யார் வர்றா என்ன பண்றான் அது எதிர்க்குதான் பார்வை இருக்கு எல்லா பார்வையும். எருமின் துருதுருப்பும் எருது உழைப்பும் காவியம் கூட்டிருப்பும் மானின் பார்வையும். மானின் பார்வை காமத்தில சிறந்தது வெள்ளக்கடா உருவெடுத்து வெள்ளக்கடா ஒரு பெண் ஆடாகவும் ஆண் ஆடாகவும் இருவரும் கூடி கலந்தார்கள். நான்கு ஜாமத்தில் நான்கு பிள்ளைகள் இந்த ஆகாயம் ஆகாயம் இது போன்று ஒரு அண்டம் அண்டம் என்னது இந்த பூமி ஆகாயம் இது போல ஒரு அண்டம் ஒரு அண்டம் இது போன்று ஆயிரத்தி எட்டு அண்டம் ஆயிரத்தி எட்டு அண்டம் சப்த சாகரம் சப்த சாகரம் சப்த சாகரம் சப்த சாகரம் சப்த சாகரம் சப்த சாகரம் 224 புவனம் 224 புவனம் குடையாக ஆண்டவன் ஆண்டவன் ஆசிவன் மாயக்கூடிய முதல் ஜாமத்தில் பிறந்தவன் முதல் ஜாமத்தில் பிறந்தவன் யாரு வீர மகேந்திராவரி பட்டணத்தை அளக்கூடிய வீர மகேந்திராவரி பட்டணத்தை அளக்கூடிய வந்தான் முதல் காமத்தில பிறந்தவன் சூரபதமன் இரண்டாவது காமத்திலே பிள்ளையாக பிறந்தவன் சிங்கமுகன் சிங்கமுகன் மூன்றாவது பிள்ளையாக பிறந்தவன் தான் தாரகாட்சதன் தாரகாட்சதன் நான்காவது பெண்ணாக பிறந்தாலே அது பெயர் என்ன ஆட்சிக்கடா உருவெடுத்து பிள்ளையாக பிறந்தது பெண்ணானவள் பெண்ணானவள் அவளுக்கு நாமதேயம் என்ன நாமதே அஜமூகி அஜமூகி கூட்டத்திலே பிள்ளையாக பிறந்த அரக்கர்கள் அரக்கர்கள் சூரபதமன் பிறக்கின்ற பொழுது ஆமாம் இன்றைக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கூட கலக்கின்ற பொழுது இந்த ஜடலத்தில இருந்து வேர்வை துளியான வருவது ஒரு மனிதனால் எண்ணிக்கை முடியாது எண்ணிக்கை முடியாது. அது போன்று காசிவன் மாயை கூடி பிறக்கின்ற பொழுது சூரபதமன் முதல் காலத்தில் பிறக்கின்ற பொழுது 40,000 கோடி அவனர்கள் பிறந்தார்களா 40,000 எத்தனை 40,000 அவன 40,000 கோடி 40,000 கோடி அப்ப 40,000 கோடி என்ன முதல் காமத்திலே 40,000 கோடி அவலர்கள் பிள்ளையாக பிறந்தார்கள் பிறந்தார்கள். இப்படி அவலர் கூட்டத்திற்கு தலைவன் யாரு அவலர் கூட்டத்திற்கு நிலக்கல அரக்கர் கூட்டத்திற்கு தலைவன் சுக்லாச்சாரி அரக்கர் கூட்டத்திற்கு தலைவர் சுக்லாச்சாரி அவனர் கூட்டத்திற்கு தலைவன் யாரு அவனர் கூட்டத்திற்கு தலைவர் தெரியாதா மாட்டி விட்டு போற பையா அப்புறம் நான் செத்துருவேன் நான் தான் குச்சி மாதிரி இருக்கலாம் கொஞ்சம் தான் ஒண்ணு பண்ண மாட்டேன் தான் இவ்வளவு கேப் இருக்குது அவனர் கூட்டத்திற்கெல்லாம் தலைவனாக நம்படியான அவன் யாரு காசிவனுடைய பிள்ளை காசிவனுடைய பிள்ளை துவட்ட பிரம்மன் துவட்ட பிரம்மன் யாரு துவட்ட பிரம்மன் பிரம்மன் எத்தனை பிரம்மகிறான் சொல்லு நம்ம கிட்ட ஒரு பிரம்மகிறாங்க
என்ன செய்தான்? ஆண்டவனை பார்த்து வரலாமே அப்படி என்று கைலாயம் ஓடி வந்து நின்று கொண்டிருந்தான். இந்த நேரம் பார்த்து உமா பார்வதியானது சாம்பராணி மண்டபத்தில் இருந்து கைலாயம் ஓடி வந்தவுடனே இருவருக்கும் அஞ்சு முகம். யாரு யாருக்கும்? பிரம்மதேவனுக்கும் பிரம்மதேவன்.